ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க, எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாருக்கிட்டயுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி, தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி. ஒரு அற்புதமான மனிதர், நம்முடைய நாட்டாமை அண்ணன், ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை, சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியன் ஆக்டர். அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல, இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவான், ஒரு மனிதனுடைய உச்சக்கட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங். அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க. அதுபோன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அது சாதாரண கட்சி இல்லை, நாங்க எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு தனித்துவம், தனித்துவம் இருக்கும். குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அறிக்கையில் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு இது போட்டா நம்ம கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில் இருக்கும். அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன், சினிமா துறையில மட்டும் இல்ல, மனிதன் மனிதன் அந்த மனித தன்மை தான் இன்னைக்கு நேரம் வந்திருக்கு. கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க, அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தல் திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது. 2024 நடக்கக்கூடிய தேர்தல், இன்னும் 50 நாம் பேசுவோம். 3வது முறையாக மோடி 400 சீட்டை தாண்டி மோடி, அதில் நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய தொண்டர்களும் பங்காற்ற வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஆனால் அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர பேசுவாங்க, எனக்கு நான் வந்தால் எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், இப்படி என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம்னு மட்டும் கேட்டார், நாட்டுக்கு என்ன லாபம். உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பால சொல்லி, நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடித்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோக்கி எழுக்கக்கூடிய எல்லா தலைவரும் வந்திருந்தார்கள். வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார்கள். நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு, ஒரு 2 கூப்பிடுறாங்க நைட்டு. இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது, எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது. அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு, அதே நேரத்துல துணிவோடு, அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன். காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும், ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்லப்போறேன். என்ன சொன்னாருன்னாங்க, நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைத்து கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் ரெண்டுதான் அதை பாக்குறேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம். அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம். யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்க, இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கு.